ஒன்னிந்திய அரசு நிகழ்ச்சிக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் பற்றி இந்த சட்டசபை சுவாரஸ்யங்கள் தொகுப்பில் பார்க்கலாம். இன்னைக்கு நடந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வந்து நிறைய பரபரப்பான நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் வந்து நடந்தது. அதில் முக்கியமான ஒன்று, அமைச்சர் உதயநிதி வந்து இளைஞர் மற்றும் விளையாட்டு நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின் சட்டப்பேரவையில் வந்து தனது முதல் உரையை வந்து இன்றைக்கி வந்து அவர் வந்து கொடுத்தார். ஸோ இந்த உரை பேசும்போது அவர் நிறைய விஷயங்களை வந்து குறிப்பிட்டு பேசினார். முக்கியமாக காலை சிற்றுண்டி திட்டத்தை வந்து அவர் குறிப்பிட்டு பேசும்போது அவர் வந்து நிறைய ஊர்களுக்கு வந்து பல நிகழ்ச்சிகளை வந்து கலந்து கொள்வதற்காக போகும்போது காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் எங்கேயுமே சாப்பிட்றதில்ல, இந்த மாதிரி இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளை வந்து காலை சிற்றுண்டி போடுறாங்க, நான் அங்கே போய் சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு உதயநிதி சொன்னார். மேலும் இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தில் வந்து நானுமே ஒரு பயனாளி தான் அப்படின்னு அவர் சொன்னது அமைச்சர்கள் மத்தியில் வந்து செருப்பலை ஏற்றியது. இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக பார்க்கப்பட்டுச்சு. நான் தொடர்ந்து எந்த மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் சென்றாலும் காலையில் டிஃபன் சாப்பிட்றது இந்த காலை உணவு திட்டம் தான். இந்த திட்டத்தினால நானும் ஒரு பயனாளி என்று இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் தனது முதல் உரையில் வந்து உதயநிதி இன்னொரு விஷயத்தை பற்றியுமே பேசினார். எனக்கு வந்து இது முதல் உரையாக வந்து பார்க்கப்படுது. எனது தாத்தாவான கலைஞர் கருணாநிதி வந்து அவர் 1967 திமுக ஆட்சி அமைத்த பின் அவர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக வந்து பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது வந்து இந்த மாதிரி பேசினார்னு சொல்லிட்டு கலைஞர் பேசினதை வந்து அவர் கோட் பண்ணி பேச ஆரம்பித்தார். நான் அமைச்சராக பொறுப்பேற்ற பின் ஆற்றும் முதல் உரை இது. இந்த நேரத்தில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதன் முதலில் அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் 1967 ஒரு நிகழ்ச்சியில் இப்படி குறிப்பிட்டதை இங்கு நினைவு கூற விரும்புகின்றேன். எனக்கு பொதுப்பணித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, நாவலருக்கு கல்வித்துறை, மதியழகனுக்கு உணவுத்துறை, எந்த துறை ஒதுக்கப்பட்டாலும் அதை நாங்கள் சரிவர நிர்வகிப்போம் என்ற தெம்பு ஏற்பட காரணம் அண்ணா துறை தான். அந்த துறையை நம்பித்தான் இந்த துறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றார் முத்தமிழங்கர் கலைஞர் அவர்கள். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொல்வதை நான் அதே கருத்தை இப்பொழுது நான் மீண்டும் சொல்கின்றேன். நாங்கள் எல்லாம் எந்த துறை அமைச்சர்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்னும் ஒற்றை ஆளுமையின் ஆற்றலில் தான் இந்த துறைகளை ஏற்று பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஸோ உதயநிதி பேசின இந்த ஸ்பீச், அதாவது கலைஞர் பேசின அந்த உரையை வந்து மேற்கோள் காட்டி தனது முதல் உரையில் வந்து அவர் பேசினது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக இன்றைக்கி சட்டப்பேரவையில் பார்க்கப்பட்டுச்சு. இன்னொரு பரபரப்பான விஷயம் நீங்கள் நடந்தது என்னென்னு பார்த்தோம்னா, விழுப்புரத்தில் வந்து ஒரு மர்டர் வந்து நடந்திருக்கு. இந்த மர்டரில் அந்த சம்பவத்து கொலையை வந்து செஞ்சதில் வந்து ஒருத்தர் முதலமைச்சர் படம் பொறித்த ஒரு டிஷர்ட்டை வந்து அணிந்திருந்தார். இது வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. சட்டசபைக்கு வெளியே ப்ரெஸ்ஸை பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியுமே வந்து இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது, அதுவும் முதலமைச்சர் படம் பொறித்த சட்டையை போட்ட ஒருத்தரையே வந்து இந்த மாதிரி கொலைகளில் வந்து ஈடுபட்டது வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது குறித்து வந்து சட்டப்பேரவையிலேயே முதலமைச்சர் விளக்கம் அளிச்சிருந்தார். அதாவது இந்த மர்டரில் இந்த கேஸில் வந்து ஈடுபட்டவங்க அவங்க அதாவது இரண்டு பேர் வந்து அவங்க குடும்ப சண்டை காரணமாக சண்டை போட்டிருந்தாங்க. அதை வந்து இன்னொருத்தர் விளக்க போகும்போது அவர் வந்து இந்த ரெண்டு பேரால் வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு வந்து முதலமைச்சர் விளக்கம் கொடுத்திருந்தார். முதலமைச்சர் கொடுத்த இந்த விளக்கத்தை வந்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. சட்டசபையில் இன்னைக்கு நடந்ததுலேயே இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்னென்னு பார்க்கப்படுச்சுன்னா, அதாவது பெரியார் வந்து கலந்து கொண்ட இந்த வைக்கம் போராட்டம் நடந்து 100 ஆகியிருக்கு. இது ஒரு 100 விழா, இந்த போராட்டத்திலேயே 100 விழா வந்து இந்த இடம் கடைபிடிக்கப்படுது. அதனால இந்த வைக்கம் போராட்டம் சம்பந்தமாக நிறைய உறுப்பினர்கள் முதலமைச்சர் உட்பட நிறைய பேர் வந்து அது நினைவுக்கு வந்து வந்து இதில் பெரியாருடைய பங்கு வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு பேசி வந்தாங்க. ஸோ இது குறித்து பேசும்போது விசிக எம்எல்ஏவான சிந்தனை செல்வன் வந்து பேசி முடிச்சுட்டு அமர்ந்தோடனே அவர் அருகில் அமர்ந்திருந்த பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் எழுந்து இன்றைக்கி வந்து ராமநவமி, ஸோ இதையுமே வந்து நீங்கள் வைக்கம் போராட்டம் சம்மந்தமாக பெரியாரை வந்து புகழ்ந்து பேசும்போது இன்றைக்கி ராமநவமி அப்படிங்கிறத நான் வந்து நினைவு கூற விரும்புகிறேன் அப்படின்னு வந்து இதை சொல்லிட்டு அமர்ந்தார். வைக்கம் போராட்டம் நமக்கு நினைவுபடுத்துகிறது, இடைநிலை சமூகத்தில் பிறந்த கற்றறிந்த வழக்கறிஞராக இருந்த ஒருவர் தன்னுடைய நீதிமன்ற பணிகளை செய்வதற்கு கூட தடை விதிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்ததை மாற்றிய இந்த மகத்தான போராட்டம் இளைய தலைமுறையிடத்திலே கொண்டு செல்லப்படும் என்கிற இந்த அறிவு இதயத்தை மகிழ்ச்சியால் நிறைக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மாண்புமிகு முதல்வருக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், தந்தை பெரியாருக்கு ஒரு நன்றி தானே சொல்லணும். ஒன்டனுக்கு எதிர்த்து சொல்ல முடியாது, நன்றி தான் சொல்லணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவர்கள் ஏற்பாடு செய்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இன்று ஸ்ரீராம நவமி, ராமர் பிறந்த தினம் என்பதையும்
இந்த நேரத்திலே பதிவு செய்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சட்டப்பேரவையில் இன்றைக்கி நடந்ததில் இன்னொரு பரபரப்பான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, ஆளுநர் மாளிகைக்கு வந்து 2018-2019 நிதியாண்டில் தனிப்பட்ட அதிகாரம் என்ற முறையில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட 50 லட்சம் நிதியானது 5 கோடியாக வந்து உயர்த்தி ஒதுக்கப்பட்டிருப்பதை வந்து பிடிஆர் வந்து இன்றைக்கி சட்டப்பேரவையில் சுட்டி காமிச்சு பேசியிருந்தார். இந்த 5 கோடியில் வந்து 4 கோடி அச்சய பாத்திரம் என்கிற திட்டத்துக்கு வந்து மத்திய அரசுடைய அச்சய பாத்திரம் அப்படிங்கிற திட்டத்துக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் 1 கோடி வந்து ஆளுநர் மாளிகைக்கு எந்த மாதிரி செலவு செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான போதுமான தரவுகள் வந்து இல்லை அப்படின்னு பிடிஆர் வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மேலும் வந்து கூடுதலாக மற்றொரு 5 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் 1 கோடி வந்து இந்த அச்சய பாத்திரம் திட்டத்திற்கு மீண்டும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் பின்பு இந்த திட்டமே வந்து கைவிடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆளுநர் மாளிகை வந்து நிதியை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிற போதுமான தெளிவு இல்லை அப்படின்னு பிடிஆர் வந்து சட்டப்பேரவையிலேயே பேசினது பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருந்தது. சட்டப்பேரவைக்கு வெளியுமே வந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது குறித்து பேசும்போது சொல்லியிருந்தார். இது குறித்து சட்டப்பேரவைக்கு வெளியே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது, ஆளுநரை விமர்சிக்கக்கூடாதுன்னு ஒரு மரபு இருக்குது, அந்த மரபை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம், ஆனால் வந்து திமுக அது கடைப்பிடிக்கலை அப்படின்னு ஆளுநர் மாளிகைக்கும் ஆளுநருக்கும் சாதகமாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார்.